எனிதிருக்கின்றோம் வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினூடாக டிலக்ஸை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் ஒரு விடுமுறை தினம் அப்படின்னு சொல்லி அனைவருமே இந்த விடுமுறை தினத்தில் வந்து வீட்டில் இருக்கின்ற ஒரு பொழுதாக இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய காலங்கள் வந்து வீட்டில் இருந்து பிறகு வந்து இப்போது படிப்படியாக தங்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பித்து இப்போது வந்து இன்றைய தினம் குறிப்பாக எல்லாருமே வீட்டில் இருக்கின்ற ஒரு பொழுதாக இருக்கிறது. இந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது நாங்கள் என்னென்ன வேலைகளை வந்து எங்களுக்கு திருப்திகரமான முறையில் வந்து நாங்கள் செய்தால் இன்றைய நாள் ஓகே எனக்கு பிடிச்ச மாதிரி து அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேர் வந்து குடும்பத்தோடு இருக்கிறதை நினைத்து வந்து இன்றைய தினம் என்னோட குடும்பத்தோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொள்வாங்க. சிலர் வந்து இந்த விடுமுறை நாள் வந்து சீக்கிரமாக போகக்கூடாது, ஏன்னு சொன்னால் நாளைய தினம் திங்கட்கிழமை வருகிறது, வளமை போலவே எங்களுடைய பணிகள் எல்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு புறமாக யோசிப்பாங்க. இருந்தாலும் இந்த விடுமுறையிலையும் கூட நாங்கள் ஓய்வின்றி வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா. எனவே ஒவ்வொரு நிமிடங்களும் வந்து எங்களுடைய பெயரை எழுதக்கூடிய நிமிடங்கள் இருக்கும். அதாவது விடுமுறை தினமாக இருந்தால் என்ன, வேறு நாட்களாக இருந்தாலும் என்ன, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் அந்த வேலையை வந்து நாங்கள் எதிர்காலத்தில் சென்று திரும்பி பார்த்தா கூட அதை வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்போதுமே நாங்கள் அந்த ஒரு விடயத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். எனவே இப்போது நீங்கள் வீடுகளில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எனவே உறவினர்களோடு வந்து முடியுமானவரை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, நிறைய நேரத்தை வந்து அவங்களோடு செலவிடுங்க. ஏனென்று சொன்னால் உறவுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அது வந்து இல்லாதவங்கள் தான் அதை உணர்ந்து கொள்வாங்க. என்ன டிலக்ஸி, நான் வந்து ஒரு வசனத்தை வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் எப்போவுமே எங்களுக்கு வந்து அம்மா அப்பா உறவினர்கள் இல்லாதவங்க வந்து அனாதையாக இருக்க மாட்டாங்க. தனக்கென்று ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை யாரிடமே சொல்ல முடியாமல் இருக்கிறது, என்னுடைய பிரச்சனை சொல்வதற்கு மனம் விட்டு பேசுவதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்போ உணர்றோமோ அவங்க தான் உண்மைக்குமே அனாதையை போல வந்து உணர்வாங்க. இது வந்து ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் யாரிடமாவது சொன்னால் ஓகே நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சொந்தம் என்னுடைய நண்பர்கள் அம்மா அப்பா யாராவும் இருக்கலாம், உங்ககிட்ட சொல்லிட்டோம் இப்போ கொஞ்சம் எனக்கு ஓகேயா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஆயிரம் சொந்தம் வந்து உங்களை சுற்றி இருப்பது போல இருக்கும். எனவே நாங்கள் உறவுகளிடம் வந்து நெருக்கமாக இருக்க பழகி கொள்ள வேணும். யாரை பார்த்தாலும் இவரிடம் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் அவர்களிடமிருந்து விட்டு விலகி சென்றீங்க என்று சொன்னால் அவங்களுக்கும் உங்கள் மீது இருக்கின்ற வந்து இல்லாமல் போய்விடும். ஏன் இவ்வளவு சொல்கின்றோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இன்றைய தினம் நீங்கள் சேர்ந்து இருந்து உண்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். நிறைய விடயங்களை வரப்போகின்ற தைப்பொங்கல் சம்பந்தமாக வந்து நீங்கள் நிறைய விடயங்களை வந்து கதைக்கலாம். எனவே இப்படியான நிறைய கலந்துரையாடல்களில் ஈடுபடுகின்ற போது அது உங்களுக்கு ஒரு விதமான நன்மை தரும். குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கொண்டாட்டம், ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு ஏதாவது ஒன்று செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து செய்கின்ற பொழுது அது ஒரு விதமான மகிழ்ச்சி. அங்கே பெரும்பான்மை சிறுபான்மை இவங்க பெரியால் இவங்க சின்னால் அப்படிலாம் இல்லை. ஒரு ஒரு சின்ன பிள்ளை என்று சொன்னாலும் அந்த பிள்ளையும் கூப்பிட்டு உனக்கு என்ன மாதிரி செஞ்சால் பிடிக்கும், என்ன மாதிரி ஆடை அணிந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய நாளில் இப்படியான சந்தர்ப்பங்களை வந்து நீங்கள் நழுவ விடாதீங்க. அது தொடர்ச்சியாக உங்களுக்கு எதிர்பார்ப்பு தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விடுமுறையை வந்து குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுங்க, கழியுங்க. நிறைய உங்களுக்கு பயன் தரக்கூடிய சில விடயங்களை வந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லதாக இருக்கும் என்று சொல்லி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். ஓம் சுவாமியே சரணமையப்பாம். கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும் விரதம் இருந்து வந்தோம் சரணமையப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா, நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்,
அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில், சபரிமலை பம்பாநதிக்கரையிலே கனிமூல கணபதி தரிசனத்திலே இருந்து அனைவருக்கும் ஐயன் அருள்களிக்க வேண்டி பிரார்த்தித்து நல்ல ஆசிகளை கூறிக்கொள்கிறோம். இன்றைய பொழுதும் நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், எல்லா விதமான விக்னங்களும் நீங்க வேண்டும் என்று இங்கே பம்பாநதிக்கரையிலே கன்னிமூல மகாகணபதி சன்னிதானத்திலே இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெறுகிறது. சபரிமலைக்கு சென்று 18 படியேறி ஐயனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து சாஸ்தாபுரத்து சுவாமிகளெல்லாம் மலையிறங்கி பம்பாநதிக்கரையிலே கனிமூல கணபதியிலே பிரார்த்தனைகள். உலக மக்கள் எல்லோரும் சேமமாக வாழ வேண்டும். இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் இந்த உலகை விட்டு முற்றாக நீங்க வேண்டும். எல்லா மக்களும் இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காக கன்னிமூல மகாகணபதி சன்னிதானத்திலே பம்பைக்கரையிலே இந்த பிரார்த்தனைகள் நடைபெறுகின்றன. கோடான கோடி மக்கள் ஐயனை தரிசிக்க வருடாவருடம் பம்பாநதிக்கரையிலே சூழ்ந்திருப்பது இப்பொழுது அசாதாரண சூழ்நிலை காரணமாக குறிப்பிட்ட அளவிலான அடியவர்களெல்லாம் வந்து தரிசித்து பம்பையிலே ஸ்நானம் செய்து இந்த கன்னிமூல கணபதி சன்னிதானத்திலே இந்த சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பிரார்த்தனைகளெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விக்கிரங்கள் தீர்க்கின்ற விநாயகனை வேண்டி நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியவர் விநாயகர். வி சக நாயகன் விநாயகன், தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாதவன். இந்த கன்னிமூல கணபதி மகா சன்னிதானத்திலே அங்கே மூலவராக கன்னிமூல மகாகணபதி இருக்கிறார். அது பிம்பிங்காலே ராமர் கோவில், ராமர் சன்னிதானம். இவ்வாறு இந்த பரிவார தேவதைகளோடு இருக்கின்ற கன்னிமூல மகாகணபதி சன்னிதானத்திலே இருந்து உலக மக்களின் நன்மைக்காக இந்த பிரார்த்தனைகளெல்லாம் நடைபெறுகின்றன. இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நமக்கு கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்க வேண்டும். துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். எல்லா மக்களும் இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும். சந்தோஷமான வாழ்வு வாழ வேண்டும். பல்வேறு கனவுகளோடு இருக்கின்ற மாணவ செல்வங்கள் தங்களுடைய கல்வி மேம்பாட்டை முன்னெடுத்து செல்ல இறையருள் பூர்ணமாக கிடைக்க கன்னிமூல மகாகணபதியினுடைய சன்னிதானத்திலே இருந்து நாம் இந்த பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்றோம். அனைத்து டேன் தமிழ் ஒளி டேன் குழுமத்தினருக்கும் ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அங்கு பணியாற்றுகின்ற சகல ஊழியர்களுக்கும் எல்லாம் வல்ல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருளும் கன்னிமூல மகாகணபதியுடைய பெயர்களும் கிடைக்க வேண்டும் என்று பம்பாநதிக்கரையிலே கனிமூல கணபதி சன்னிதானத்திலிருந்து டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களையும் கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா.
கிறிஸ்துவும் திருமுழுக்கு பெற்றார். இந்த திருமுழுக்கு என்பது பொதுவாக எல்லா சமயங்களிலும் தண்ணீரை ஒரு அடையாளமாக பயன்படுத்தி ஸ்நானம் செய்வதும் தூய்மை சடங்கிலே கலந்து கொள்வதும் கை கால்களை கழுவுவதும் முகம் கழுவுவதும் இந்த தண்ணீரிலே மூழ்குவது இவ்வாறாக இந்த சடங்கின் வழியாக நாம் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம் என்ற ஒரு அனுபவத்துக்குள் செல்லுகின்றோம். இங்கு இயேசு திருமுழுக்கு பெற்றார் என்று சொல்லுகின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய காலத்திலே அவருடைய போதனையை கேட்ட மக்கள் மனம் மாறி அவர்கள் ஒரு புதிய வாழ்வை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து காட்டுவதற்காக ஜோர்தான் ஆற்றிலே அந்த தண்ணீரை அந்த தண்ணீரிலே மக்கள் மூழ்கி அவர்கள் மேலே எழுகின்ற பொழுது அல்லது அவர்களுக்கு தண்ணீரை அவர்களுடைய தலையிலே வார்த்த பொழுது அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டார்கள். அதாவது பழைய பாவ வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய வாழ்வுக்கு மனம் திரும்பினார்கள் என்பதை காட்டியது. இந்நாட்களிலே பொதுவாக கத்தோலிக்க சமயத்திலே அல்லது கிறிஸ்தவ சமயத்திலே திருமுழுக்கு என்பது மதம் மாற்றுகின்ற ஒரு அடையாளமாக ஒரு நிகழ்வாக கணிக்கப்படுகின்றது. அதனால் திருமுழுக்கு பெற்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை தாங்குகின்றார்கள். ஆனால் இயேசுவும் திருமுழுக்கு பெற்றார். இந்த இயேசு அவர் மனமாற்றம் அடைந்தாரா என்றால் அவர் பாவம் அறியாதவர், குற்றமற்றவர், தூய்மையானவர். ஆனால் அவரும் இந்த மக்களோடு மக்களாக தன்னை இணைக்க விரும்புகின்றார், ஒன்றுபட விரும்புகின்றார். அவர்களுடைய வாழ்விலே இவர் கலந்து கொள்ள விரும்புகின்ற அவருடைய அந்த ஒத்துணர்வினுடைய வெளிப்பாடு ஒன்று அவரும் சென்று திருமுழுக்கு பெறுகின்றார். திருமுழுக்கு யோவானுடைய கரங்களினாலே திருமுழுக்கு பெறுகின்றார். ஆனால் இந்த வேளையிலே திருமுழுக்கு ஒரு புதிய அர்த்தம் பிறக்கின்றது. கிறிஸ்து பெற்ற திருமுழுக்கு வெறுமனே தண்ணீரினால் பெற்ற அந்த திருமுழுக்கு அல்ல, மாறாக ஆவியினால் அவர் பொழியப்பட்டார், அருட்பொழிவு செய்யப்பட்டார். இறை தந்தை அவருக்கு தூய ஆவியானவருடைய கொடைகளை அருளினார். இந்த ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்படுகின்றவர்கள் என்பவர்கள் அரசர்கள், இறைவாக்கினர்கள். அவர்களுடைய தலையிலே எண்ணெய் வார்த்து அல்லது கரங்களை வைத்து அல்லது தண்ணீரை ஊற்றி அவர்களை அபிஷேகம் செய்கின்ற பொழுது அவர்கள் ஒரு சிறப்பான பணிக்கென நியமிக்கப்படுகின்றார்கள். இயேசுவினுடைய பணி என்னவென்றால் அந்த நேரத்திலே வானம் திறந்து கேட்ட குரல் என்னவென்றால் இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரை பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மகன் என்பது பழைய ஏற்பாட்டிலே அரசர்களை நியமிக்கின்ற பொழுது அவர்கள் அன்பார்ந்த மகன் இறைவனுடைய பிரதிநிதி என்பதை அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அதே போன்று துன்புறுகின்ற இறைவாக்கினர் அவருடைய அந்த துன்பத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு அவர் மட்டிலே அவர்கள் நிறைவு காண்கின்றார்கள், மகிழ்ச்சி காண்கின்றார்கள் என்றால் அந்த அவருடைய துன்பம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது, பலியாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த சாவு பாடுகள் மரணத்தின் வழியாக இயேசு தன்னுடைய இறை மகன் என்கின்ற அந்த உரிமையை நிரூபிக்கின்றார். அதனால் திருமுழுக்கு என்பது ஒரு பணிக்கான அழைப்பு ஆகும். வெறுமனே ஒரு பணி என்பது அல்ல, ஒரு வேலை திட்டம் அல்ல, மாறாக அருட்பொழிவு செய்யப்பட்டு அவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார் பணி செய்வதற்கு. இவ்வாறு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த திருமுழுக்கு பெற்றவர்கள், அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள், இறை மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கென்று இயேசுவினுடைய அடிச்சுவர்களை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்து அவர்கள் இறைவன் மகன் என்பதை, இறை பிள்ளைகள், இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு அழைப்பு. கிறிஸ்துவினுடைய அழைப்பிலே கலந்து கொள்ளுகின்ற நாம், திருமுழுக்கு பெற்ற நாம், எங்களுடைய இந்த திருமுழுக்கினுடைய அழைப்பினுடைய அர்த்தத்தை, பொருளை, மேன்மையை, ஒரு அன்பான அழைப்பு என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, வெறுமனே நாங்கள்
எங்களுடைய ஒரு மதமாற்றத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு நிகழ்வாக அல்லாமல் இறைவனுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு எங்களுடைய வாழ்வு என்பதை உணர்ந்தவர்களாக திருமுழுக்கு பெற்ற இறை மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவனிடம் தொடர்ந்தும் தூய ஆவியானவருடைய வரங்களுக்காக அருள் வேண்டுவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒரு முறை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த மிகவும், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்திலே அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்க இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹினுடைய அந்த வார்த்தைக்கு கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால், நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு மிகவும் சொத்து, மிகவும் மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை, அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும்,
இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தருவோம், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால் கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளோத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளோத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்க முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோ ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு இல்லாமல் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.